ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹா ரீசெண்டாக FZ-X 150 அப்படிங்கிற ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. நம்பர் ஒன், அதாவது இந்தியாவில் லான்ச் ஆன நிறைய பைக்ஸில் இது வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டட் பண்ணக்கூடிய பைக்ஸில் நம்பர் ஒன் பைக்காக இருந்துச்சு. பட் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பண்ணலை அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா நிறைய பேருக்கு XSR 155 லான்ச் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பெரிய டிசப்பாயிண்டாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியன் ரோட்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு இந்த பைக் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு XSR மாடல் அப்படிங்கும் போது உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு FZ-யோட என்ஜின் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ப்ரைஸும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே ஓகே தான், கரெக்டு தான். பட் இந்த பைக்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. இந்த பைக்கில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்துட்டு ரெக்டிஃபை பண்ண முடியாத ப்ராப்ளம் அப்படின்னு கிடையாது, கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் தான். கண்டிப்பாக ஷோரூம்ஸ் கொண்டு போனீங்கன்னா ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது ரீசெண்டாக நிறைய பேர் இந்த பைக்கை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கினவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் பவர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜின் பவர் இல்லை, அதுக்கப்புறம் டிஸ்பிளேயில் அந்த இன்ஜின் அந்த இக்னிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன் பண்ணும் போது அது இன்ஜினோட அந்த லைட் வந்து ஆஃப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெட்லைட் இஷ்யூஸ், ஹெட்லைட் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரைட்டாக இல்லை அப்படிங்கிறும் சொல்கிறாங்க. கம்ஃபர்டபுளாகவே இல்லை வண்டியில் உட்காரும் போதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. இதெல்லாமே வந்து சொன்னது, ஸோ நானாக எதுவும் சொல்ல கிடையாது. கண்டிப்பாக நான் வந்து ஓட்டி பார்த்தேன், பட் எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் இருக்கும் ஒவ்வொரு பைக், நோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ரைடர் அண்ட் பைக். பட் ஒரு மேஜராக ப்ராப்ளம்ஸ் வந்து வாங்கி நிறைய பேர் வந்து சிமிலரான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெட்லைட் இஷ்யூ அண்ட் இன்ஜினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட இன்ஜின் பார்த்திங்கன்னா FZ-யோட version 3 அந்த பைக்கோட இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய பவர்னு பார்த்திங்கன்னா 12.4 ஹார்ஸ் பவர் தான் கொடுத்துருக்காங்க. அட் 7,250 ஆர்பிஎம்ல தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும். இதே நீங்கள் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 13.3 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து உங்களுக்கு 5,500 ஆர்பிஎம்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு பவர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான் இருக்குது அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த ஆக்சலரேஷன் ஸ்பீடு அந்த டைமிங் அப்படிங்கிறது ரொம்பவே டிலே ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 6-speed கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய பைக்ஸ் தான் ஓட்டுறாங்க. ஸோ அப்படி ரைட் பண்ணிவிட்டு இந்த பைக்கை ரைட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு பிக்கப்போ இல்லாட்டி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு தாறுபாரான பைக் தாங்க. ஏன்னா XSR மாடல் அப்படிங்கும் போது உங்களுக்கு தரமான பைக்காக தான் இருக்கும். பட் நீங்கள் போக போக நீங்கள் கண்டிப்பாக இந்த பைக் வந்து நல்லா இருக்கும். பிகாஸ் இதில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்காத ஒரு பெரிய பிரச்சனை. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டியூல் டிஸ்க் பிரேக், அப்புறம் யூனோ 45 மைலேஜ் கொடுக்கக்கூடிய இன்ஜின், 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் அப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாலும் ப்ரைஸ் அப்படிங்கிறது மேபி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. ஏன்னா இதோட டிசைன் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது பிகாஸ் அந்த ஒரு ரெட்ரோ டிசைன் இருக்குது அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு FZ இன்ஜின் யூஸ் பண்ணிக்கிறதுனால மேபி இன்னொரு 5 to 8,000 கம்மி பண்ணி கொடுத்துருக்கலாம் இதோட எக்ஷோரூம் ப்ரைஸில் இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஸ்மார்ட் ஃபோன் அதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வேரியண்ட்டும் ஸ்டாண்டர்டான ஒரு வேரியண்ட்டும் உங்களுக்கு வருது. நீங்கள் நார்மலான ஒரு வேரியண்ட்டை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 1,16,000 இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 1.5 lakh, அதாவது 1,30,000 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதே நீங்கள் ப்ளூடூத் வேரியண்ட் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1,19,000 வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஷோரூம்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா ப்ரைஸ் அப்புறம் மைலேஜ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ்லாம் வந்து ரைடர்ஸ் எந்த அளவுக்கு க்ரூஸ் அந்த மாதிரியான ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் ஸ்பீட் கிடைக்கும். ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டான ப்ரைஸ் இருக்கும். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஷோரூம் ஏன் சொல்கிறேன்னா டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து டிஃபர் ஆகும். அதனால் வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஒரு 1,000 or 2,000 கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ மேஜரான ப்ராப்ளம் இவ்வளோ தாங்க. ஹெட்லைட் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் டிஸ்பிளேயில் அந்த இன்ஜின் லைட் ஆஃப் ஆகலை, அது ஒரு இஷ்யூ. அண்டு பவர் கிடையாது, அது ஒரு இஷ்யூ. அண்ட் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு அந்த ஒரு ஹேண்டில் பார் செட்டப் அப்படிங்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். பட் அது போக போக சரியாக போயிடும். ஹேண்டில் பார் நல்லா அப்ரைட்டான ஹேண்டில் பார், சூப்பராக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் என்னை பொறுத்த வரைக்கும் 10 out of 7 அப்படின்னு நான் சொல்வேன். உங்களுக்கு இந்த பைக்குக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு நம்பர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கொடுங்க.
டென்னுக்கு நீங்கள் எந்த எவ்வளோ பாயிண்ட் இந்த பைக்குக்கு நீங்கள் கொடுக்க போகிறதா இருக்கீங்க, இல்லாட்டி கொடுங்க இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய மோட்டார் சைக்கிளை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோ, இல்லாட்டி அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன இந்தியாவில் லான்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான வீடியோ, ஓனர்ஷிப் ரிவ்யூ வீடியோ அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில மந்த்ஸில் விளாக்ஸும் நம்ம வந்து நம்ம சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற அதை ஒன்று பண்ணி வச்சுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.